ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா அவரோட பர்த்டே பேனரை எப்படி எடிட் பண்ணதான், நம்ம அது பிக்சர் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோ நம்ம எதை பற்றி போட்டிருந்தோன்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் அவரோட பர்த்டே பேனரை எப்படி எடிட் பண்ணதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே கார்ட்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குற மறக்காமலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமலாம் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனு ஒன்று இருக்கும், அதையும் தொட்டு ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். நீங்களும் அதை பார்த்து எடிட்டிங்லாம் கற்றுக்கலாம். அதனால் மறக்காமலாம் சப்ஸ்கிரைப்பும் கூட பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நம்ம பிக்சர் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் மறக்காமலாம் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனல் தான் டாக்குமெண்ட் ஃபைலில் சென்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் மறக்காமலாம் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணியிருக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. அந்த லிங்க் உங்களுக்கு ஒரு வேலை வேலை செய்யலைனா அங்கே கீழே ஒரு மெசேஜ் மாரி கொடுத்துருப்பேன். அந்த மெசேஜை நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த லிங்க்குள்ளே எப்படி போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் டெலிகிராம் சேனலை மறக்காமலாம் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் எடுத்திருப்போம். இதில் வந்து ஒரு ஆடே ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ரைட் சைடில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதில் போயிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபோட்டோ மாரி வச்சுருந்தேன் எடுத்துங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை டிக்கைக்கு என்ன கொடுத்துப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடி பிளாக் கலர் இருக்குது, அதனால் நம்ம எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஒயிட் கலரில். கலர் எந்த கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு வந்து இங்கே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன சைஸில் எடிட் பண்ண போகிறோமோ அந்த சைஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் அண்டு விர்த் கூட கொடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன அளவுக்கு ஹைட் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லென்த் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வேணும்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு ரீசைஸும் கொடுத்துக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் லோகோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் லோகோ, ட்விட்டர் லோகோலாம் போட்டு அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இதில் வந்து 3:2 அந்த சைஸில் தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் நான் அந்த சைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணுறோன்னே நம்மளுக்கு அந்த சைஸ் இப்போ கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்த இமேஜ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிறதுலாம் வரும், அதில் நீங்ககள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோட்டோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பேக்ரவுண்டு மாரி எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இதை கரெக்டாக நான் சென்டரில் மிட் பாயிண்ட்டில் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடு சென்டரில் மெயின் இமேஜும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலும் மெயினில் அந்த இடத்துல தான் கொடுக்க போகிறோம். அதனால் நான் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரோட கொலெக்ட் பண்ண மாரி ஒரு இமேஜ்லாம் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். அதை செட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேஸ் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் நம்மளுக்கு தெரியவே இல்லை, அதனால் நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்னஸ் மட்டும் ஃபஸ்ட்டு 0 செட் பண்ணி வச்சுட்டு சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் மெர்ஜிலராக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இதுமாரி எரேஸ் பண்ணி, இதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் எரேஸ் பண்ணியிருக்கோம், அதேமாரி ரைட் சைட்லேயும் நம்ம அதேமாரி எரேஸ் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதேமாரி இப்போ நம்ம எதில் இந்த மெத்தடில் எதோ இதை பண்ணமோ அதேமாரி அதே மெத்தடில் நம்ம இதையும் எரேஸ் பண்ணிப்போம். அதேமாரி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஒரு டிக்கெட் கேன் மாரி தெரியும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டிக்கெட் கேனை கொடுத்துங்க. நீங்கள் அதேமாரி ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹேண்ட் நெஸ் 0 செட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸை டிஃபால்ட்டாக வச்சு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி நீங்கள் அதுமாரி எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல திட்டு திட்டாக தெரியுது. இது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரைட் இருக்கிற அந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துட்டுனா பேக்கில் போயிடும் அந்த இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் போயிட்டு இருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத நீங்கள் பேக்கில் அனுப்பிச்சிருங்க, அதேமாரி லெஃப்ட் சைட்லையும் பேக்கில் பண்ணுறேங்க. இதேமாரி பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் நல்லா ஹேண்ட்னஸை கம்மி பண்ணிங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் சைஸோட கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதுமாரி நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாரி தெரியும். அதுமாரி மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி எரேஸ் பண்ணிங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் அதேமாரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க, லெஃப்ட் சைட்லேயும் இதேமாரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை கம்மி கூட பண்ணி இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெயின் இமேஜ் ரெண்டு எடுத்துக்கிறேன், மெயின் இமேஜ் அதுக்கப்புறம் டைட்டிலும் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிட்டோன்னே அதை ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ராப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா
மேலே ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும், அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்மேனு இருக்கும் பார்த்தீங்களா, ஹிட்மேன் ரோஹித் சர்மா, அதை மட்டும் நம்ம க்ராப் பண்ணிப்போம். இதேமாரி நம்ம ரெண்டு க்ராப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக் கலரில் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மான்னு இருக்கும், அது வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால் நீங்கள் அதை மட்டும் க்ராப் பண்ணி தனியாக வச்சுருங்க. இந்த ஹாப்பி பர்த்டே எடுத்துன்னு போயிட்டு மேலே நம்ம செட் பண்ணுற மாரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கலர் ஒன்றும் தெரிய மாட்டேது, பேக்ரவுண்டு பிளாக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கலர் எதுவும் தெரிய மாட்டேது, அதனால் அதை ஒயிட் கலரில் நம்ம மாற்றணும். அதுக்கு நீங்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே கூட போய் பண்ணலாம். இல்லைனா பக்கத்திலே ஒரு நெகவிட்டின்னு ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரே இதாக கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த எதுவும் வராதுனால நம்ம அந்த நெகவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பக்கத்தில், அதில் போயிடலாம். அதில் போய்ட்டு நம்ம இதுமாரி கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோன்னே இதில் நம்மளுக்கு இப்போ ஒயிட் கலரில் கிடச்சிருது. இதை வந்து நம்ம கரெக்டாக மேலே செட் பண்ணுவோம், அதனால் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இந்த ஹிட்மேன் ரோஹித் சர்மா அதை கொஞ்சம் போல்டாகவே காட்டுங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற இமேஜை நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிட்டோன்னே அந்த டைட்டியில் நம்ம அதுக்கப்புறம் செட் பண்ணிக்கலாம் அந்த ஹாப்பி பர்த்டேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம இந்த சைஸ் கரெக்டாக செட் பண்ணிக்கிறோமா, உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த ஃபோட்டோவை செட் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் மீடியமான சைஸில் அந்த பேனர் சைஸில் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி பர்த்டேன்னு டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துப்போம். அதில் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம்னா அதையும் நான் ஒரு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அந்த ஹாப்பி பர்த்டே. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சைஸை கொஞ்சம் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பெருசாக செட் பண்ணிக்கங்க. அது வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த லேயர் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ லேயரும் கிளிக் ஆயிரும், நம்ம மாற்றி மாற்றி டச் பண்ணதுனால நம்மளுக்கு அதுமாரி கொஞ்சம் மெர்ஜாகிற மாரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிங்க, ஏன்னா இது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பெருசாக நீங்கள் செட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டோனே ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க. அந்த டூப்ளிகேட் பண்ணிட்டோன்னே அதையும் நீங்கள் கிராப்புக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஆப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம கிராப் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டில் செகண்டை கிராப் பண்ணிப்போம். அதனால் நம்ம அந்த பத்திரியன் மட்டும் அதை கிராப் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கரெக்டாக க்ராப் பண்ணியாச்சு, ஏன்னா ரெண்டுமே ஈவன் சைஸில் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் சைஸை கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அந்த டைட்டிலில் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நம்ம எவ்வளோ அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஸ்க்ரீனை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் எங்கே செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அதேமாரி இந்த நல்லா நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் டாட் லைன் கிடைக்குமோ அந்த ப்ளூ கலரில், நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டாட் டாட் லைன் கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கரெக்டாக அந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறீங்கன்னு பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டுக்கு நடுவில் அந்த லேயரு பேட்டுக்கு இந்தாண்ட ஒரு டெஸ்ட்டு, பேட்டுக்கு அந்தாண்ட ஒரு டெஸ்ட்டு, அதுமாரி செட் பண்ணிங்க, ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி செட் பண்ணிட்டோனே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 அந்த பிஎன்ஜி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இந்த நம்பர் கூட நான் ஒரு பிஎன்ஜி மாரி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்னு இருக்கும், அதில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் அண்டர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும், அதை நீங்கள் அண்டர் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு அந்த டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை வந்து அந்த மெயின் இமேஜுக்கு பேக்கில் தான் நம்ம அதை செட் பண்ண போகிறோம், அதனால் மூ டவுன் கொடுத்துக்கலாம். நான் மூ டவுன் கொடுத்துட்டு அந்த நம்மளுக்கு பேக்ரவுண்டு லேயருக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீனில் ஓவர்லின்னு கொடுங்க. உங்களுக்கு ஓவர்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் ஓவர்லினே கொடுத்துங்க. கொடுத்துட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் அந்த ஓவர்லியே சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு முன்னாடி நீங்கள் அந்த இமேஜை கரெக்டாக எங்கே செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டோன்னே இப்போ எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்னஸை நீங்கள் 0 செட் பண்ணி வச்சுட்டு சைஸை உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிங்க சைஸை. இதுவே நம்ம கரெக்டாக லைட்டாக அந்த இமேஜுக்கு மேலே நம்ம லைட்டாக எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக எரேஸ் ஆகிறது எப்படின்னு. இதேமாரி நீங்கள் அந்த இமேஜுக்கு நம்ம அந்த மெயின் இமேஜுக்கு பேக்கில் நீங்கள் எரேஸ் பண்ணணும். இந்த மெயின் இமேஜை நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெயின் இமேஜ் எரேஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை போட்டு தீர்த்தினீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் கரெக்டாக எரேஸ் ஆகும், அதனால் நீங்கள் அதுமே செட் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே எரேஸ் பண்ணும்போது மட்டுமே கொஞ்சம் லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஃபாண்ட் அப்போ அந்த
லேண்ட்லேருந்து வர மாரி அந்த கேலேருந்து வர மாரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி மெஜ் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அந்த டீஃபால்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்னு, அதில் நீங்கள் டீஃபால்ட்டாகவே இருக்கட்டும் அந்த 70:17 இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணது வந்து அந்த பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம இந்த பார் ஐக்கான் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்தனால நம்மளுக்கு கீழே வரும். இது வந்து நீங்கள் +1 இல்லை +2 வச்சுனா கூட நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே ஈவன் சைஸில் இருக்கணும். இப்போ ஈவன் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இதில் 2 வைக்கிறீங்கன்னா இதுலேயும் 2 இருக்கணும், இதில் -2 வைக்கிறீங்கன்னா இதுலேயும் -2 இருக்கணும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு +1 இல்லை +1 அதுமாரி நீங்கள் செட் பண்ணிச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலர் வேணுனாலும் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலர் ஷேடோ கொடுத்ததுனால அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், ஒரு 3D எஃபெக்ட் மாரி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பிளாக் கலரில் எல்லாம் எரேஸ் ஆகிட்டு நடுவில் அந்த சன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து கரெக்டாக நம்ம ஊரோட இமேஜுக்கு அந்த மெயின் இமேஜுக்கு பேக்கில் செட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக நம்ம கொஞ்சம் எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக நம்ம செட் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த 45 அந்த 4 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் இமேஜ் மாரி மெர்ஜா ஆகிற மாரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க. அது எவ்வளோ சைஸ் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க. இதுமாரி செட் பண்ணிட்டு அதை ஒரு டூப்ளிகேட் கூட பண்ணி நீங்கள் கரெக்டாக எங்கே செட் பண்ண போகிறீங்களோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு இருந்தாண்டு நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டுக்கு பின்னாடி நம்ம செட் பண்ணலாம், இல்லை இந்த அந்த ஹெல்மெட்டு கரெக்டாக எண்டில் கூட செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துறேன், சாரி மூவ் ஃப்ரண்ட்னு கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சம் சைஸ் சின்னதாக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் எட்டில் அது இல்லைனா ஷோல்டர் ஆண்டாக கரெக்டாக நம்ம செட் பண்ணிப்போம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சன் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருந்து வரமாரி, அதேமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த டிசைன் எல்லாமே முடிஞ்சிருது. இந்த டிசைன் மட்டும் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த டிசைனை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன்னா அதுக்கு நீங்கள் இந்த டிசைனை டவுன்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். கீ டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமலாம் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இதுமாரி கட் பண்ணி வைக்கணும். அதுக்கு எப்படி கட் பண்ண தெரியலனா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸ் லிங்க் கீ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, எப்படி குவாலிட்டியான ஃபோட்டோவை கட் பண்ணுறதுன்னு. அதனால் நீங்கள் அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிச்சிக்கலாம். நம்ம ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று கூட நீங்கள் செட் பண்ணிச்சிக்கலாம். இதை நான் சிங்கிள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனால நான் ரைட் சைடில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து இடத்துல செட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணலாம், நீங்கள் பாக்ஸ் பேஞ்சு போட்டு கூட நீங்கள் இதுமாரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சிங்கிள் ஃபோட்டோ இருந்ததுனால ரைட் சைடில் செட் பண்ணிக்கிறேன், இல்லை லெஃப்ட் சைடில் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோஹித் சர்மா அவரோட பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எதனா கற்றுக்கிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு அதுக்கே ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கே ரெட் கலர் பட்டனுக்கும் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டா கொடுத்துருக்கா, மறக்காமலாம் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமலாம் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து எந்தமாரி வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.